நம்முடைய மத அடையாளங்களை, மார்க்க அடையாளங்களை இழந்து நம்ம அந்த பதவியையோ பட்டத்தையோ பெற வேண்டிய அவசியம் கிடையாது. அனுமதிக்குது, நீங்க உங்களுடைய மார்க்க அடையாளங்களோடு நீங்க போகலாம், மத அடையாளங்களோடு நீங்க போகலாம். மற்றவங்க எப்படி பொட்டு வச்சுட்டு வர்றாங்களோ, ருத்துராஜ் கொட்டை போட்டு வர்றாங்களோ, நாமம் போட்டு வர்றாங்களோ, சிங்குகள்லாம் எப்படி டர்பன் கட்டிட்டு வர்றாங்களோ. அடையாளம் இல்லாத ஒரு நிலைப்பாடு இந்தியாவில் என்றைக்கும் இருந்ததில்லை, உலக நாடுகளில் இருந்ததில்லை. நான் சொல்லுகிறேன், நீதிமன்றத்துக்கு நாமம் போட்டு கொண்டு வருகிற நீதிபதி மத சின்னத்தை வெளிப்படுத்துகிறாரா, வேறு எதை வெளிப்படுத்துகிறார்? அவர் நீதிபதியாக இருக்கிறார், நாமம் போட்டு கொண்டு வருகிறார், இட் இஸ் ஹிஸ் ஃபேத். ஆனால் அவர் மதத்திற்கு எதிராக கூட தீர்ப்பு சொல்வார். உத்தராட்சம் போட்டுக்கொண்டு கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்கள் உண்டு, அவர்கள் எதை வெளிப்படுத்துகிறார்கள்? மத சின்னத்தை தானே. ஹிஜாப் அணிந்து வருவது மத சின்னம் என்றால் இட் இஸ் ஹர் ஃபேத் என்று சொன்னால், நாமம் போட்டுக் கொண்டு வருவதும் உத்தராட்சம் போட்டுக் கொண்டு போவதும் எது என்று நான் கேட்கின்றேன். இது நடக்குமா என்று நான் கேட்கின்றேன். இந்தியாவிலே சீக்கியர்கள் தலப்பாக இல்லாமல் அவர்களுடைய தாடியை வைத்து விட்டு அவர்களை நீங்கள் இருக்க சொன்னால் இந்தியர்களாகவே இருக்க மாட்டார்கள். இது தவறான ஒரு நிலைப்பாடு. அப்ப இவங்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லா, அந்த உட்கார்ந்திருக்கிற அந்த ஹிஜாப் பணிந்து அந்த அரசு துறையில அரசு அதிகாரியாக ஒரு இஸ்லாமிய பெண் உட்கார்ந்திருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் மனம் மகிழ்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய பெண்கள் என்றாலே உண்மையிலே துணி துவைக்கவும், அடுப்பாங்கிற வேலை பார்க்கவும், ஒட்டடை அடிக்கவும், வீடு கூட்டி தள்ளவும், இதற்குத்தான் லாயக்கு. இதற்குத்தான் இஸ்லாம் வந்து பெண்களை வந்து ஒரு, அதாவது அவங்கள பொத்தி வைக்குது, அவங்கள வெளியே போகக்கூடாது, அவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்குது. இது ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட ஒரு மார்க்கம். அப்படியான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். அவர்களுக்கு கல்வியில் எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது, கல்வி மாத்திரமில்லை, அவர்கள் இதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு மிஷின் என்று இன்றைக்கு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய அவர்களுடைய வாயில் உண்மையிலேயே விரலை வைக்கும் விதமாக இன்றைக்கு மூன்று இஸ்லாமிய பெண்கள், அதில் இரண்டு பேர் நீதிபதியாக இருக்கிறார்கள், ஒருவர் கோட்டாட்சியராக மாறியிருக்கிறார். யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் தெப்பக்குளத்தைச் சேர்ந்த சகோதரர் அலாவுதீன் அவருடைய மகள் ஹனீஸ் ஃபாத்திமா என்பவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, தேர்வு எழுதி இன்றைக்கு நீதிபதியாக அவர்கள் பிரகாசித்திருக்கிறார்கள், தேர்வாகி இருக்கிறார்கள். இவருடைய சித்தப்பா சாதிக் பாஷாங்கிறவங்க ஏற்கனவே சார்பு நீதிபதியாக பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் இரண்டு நீதிபதி, அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜாப் அணிந்த நிலையில் நீதிபதி. திருச்சியைச் சேர்ந்த சகோதரி வாஜிதா அவங்க சிவில் நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவங்களும் சிரமப்பட்டு தான் படித்து சிவில் நீதிபதியாக இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள். அதே போன்று திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியினுடைய மூன்றாவது வருவாய் கோட்டாட்சியராக சகோதரி அஜிதா பேகம் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி அரசு துறைகளில் இஸ்லாமிய ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஹிஜாப் அணிந்த நிலையில் தாடியும் தொப்பியும் வைத்த நிலையில் அங்கே போய் உட்கார்ந்து டேபிளில் உட்காரணும். நம்முடைய மத அடையாளங்களை, மார்க்க அடையாளங்களை இழந்து நம்ம அந்த பதவியையோ பட்டத்தையோ பெற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்முடைய, ஏன்னா சட்டம் அனுமதிக்குது, நீங்கள் உங்களுடைய மார்க்க அடையாளங்களோடு நீங்கள் போகலாம், மத அடையாளங்களோடு நீங்கள் போகலாம். மற்றவங்க எப்படி பொட்டு வச்சுட்டு வர்றாங்களோ, ருத்துராஜ் கொட்டை போட்டு வர்றாங்களோ, நாமம் போட்டு வர்றாங்களோ, சிங்குகள்லாம் எப்படி டர்பன் கட்டிட்டு வர்றாங்களோ, சிலுவை போட்டுட்டு போகலாம். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் தொப்பியும் தாடியும் வச்சுட்டு போகலாம், அதுக்கு எந்தவித தடையும் கிடையாது, அனுமதி தான் இருக்குது. ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்லாமிய அடையாளத்தை இழந்து அந்த பட்டத்தையும் பதவியையும் பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது தவறான ஒரு நிலைப்பாடு. அப்போ இவங்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த உட்கார்ந்திருக்கிற அந்த ஹிஜாப் பணிந்து அந்த அரசு துறையில் அரசு அதிகாரியாக ஒரு இஸ்லாமிய பெண் உட்கார்ந்திருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் மனம் மகிழ்கிறது, ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ஏன்னா இதுக்குத்தான் நம்ம ஆசைப்பட்டோம். ஆனால் இதுக்கு உட்கார்ந்ததோடு இருந்து மட்டும் இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாடுபட வேண்டும், சரிசமமாக நடத்த வேண்டும். முஸ்லீம் என்பதற்காக அவர்களுக்கு தனி தீர்ப்புலாம் அளிக்க வேண்டாம், இஸ்லாமியர் என்பதற்காக அவர்களுக்காக சிறப்பு சலுகைலாம் கொடுக்க வேண்டாம், ஆனால் அவர்களை புறக்கணிக்க வேண்டாம். ஏன் அரசு துறைகளில் போய் உட்காரணும்னு சொல்கிறோம்னா, ஒரு இஸ்லாமியர் உட்காரும்போது அனைவருக்கும் பாதுகாப்பு, பாதகமாகவோ சாதகமாகவோ யாருக்கும் நடக்க வேணாம். சரியான முறையில் சட்டத்தின் அடிப்படையில் நம்ம நடந்தால் போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஏன் மார்க்கம் அறிஞ்சவங்க மார்க்கத்தோடு போய் உட்காரணும்னு சொல்கிறோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு யூதர் கொண்டாந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஒரு இஸ்லாமியர் மேலே. ஆனால் நபிகள் நாயகம் விசாரித்து விட்டு தீர்ப்பை யார் பக்கம் அளிக்கிறார்கள் என்று சொன்னால்,
இஸ்லாமியர் பக்கம் அளிக்கலை, நம்ம இனம் அப்படிங்கிறதுக்காக தீர்ப்பளிக்கலை, பாதிக்கப்பட்டவர் யூதர், யூதர் பக்கத்தை தான் தீர்ப்பளிக்கிறாங்க. அப்படி இருக்க கண்டுதான தங்களுடைய கவச ஆடையை ஒரு யூதர்கிட்ட வச்சுட்டு மீட்காத நிலையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்களா இல்லையா, அந்த அளவுக்கு வரவு செலவு வச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த இறை தூதரிடம் போனால் நமக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், சரியான தீர்ப்பு கிடைக்கும் என்று அங்கே தான் அவங்கள பதவிக்கு கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் மாற்று மத சொந்தங்கள் வந்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் வந்தாலும் சரி, நம் இனத்திற்காக நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, சலுகை பண்ணக்கூடாது. சரியாக இருந்தால் பண்ணலாம், ஆனால் நம்ம ஏன் நம்ம வந்து மற்ற சமுதாய மக்கள்கிட்ட இது போன்ற சாதி வெறி பிரிச்சு உட்கார்ந்துருக்கும் போது முஸ்லீம்னா ரிஜெக்ட்டு, முஸ்லீமா அவரை தள்ளி விட்டுரு, அவருக்கு எக்ஸிட்டு க்ளோஸு, அப்போ இதுக்கத்தான் நம்ம சொல்கிறோம். ஆகையால் மார்க்க அடிப்படையில் அங்கேயும் போய் நம்ம என்ன செய்யலாம், தொழுகையை கடைபிடிக்கலாம், நோன்பு வைக்கலாம், நம்ம இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணலாம், அதற்கு எந்த தடையும் அரசு விதிக்காது. ஆகையால் அல்ஹம்துலில்லா இது போன்ற ஒரு நிலைமை தான் இனிமேல் ஒவ்வொரு இடத்துல மாற வேண்டும். இஸ்லாமிய ஆண்கள் இதில் கொடூரமானவர்கள் இல்லைங்கிறதும் காட்டுது. இஸ்லாமிய ஆண்கள் உண்மையிலேயே கொடூரமானவர்களாக இருந்தால், தந்தை கொடூரமானவராக இருந்தால் உண்மையிலேயே அவங்கள படிக்க அனுமதிச்சிருப்பாங்களா, இன்றைக்கு நீதிபதி ஆகியிருப்பாங்களா, இன்றைக்கி வந்து அவங்க கோட்டாட்சியர் ஆகியிருப்பாங்களா, கிடையாதுல. அப்போ ஆண்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். பெண், அதாவது உண்மையிலே திறமைகள் வந்து பெண்களிடத்தில் இருக்கிறது, அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு கணவன்மார்களும் தந்தைமார்களும் உதவி செய்ய வேண்டும். உண்மையிலேயே இன்றைக்கு காதல், கத்தரிக்கா, கழுசடை என்று தெரியக்கூடிய ஒரு சில இஸ்லாமிய பெண்களுக்கு மத்தியில் இன்றைக்கு இது போன்று படித்து முன்னேறி நீதிபதியாகவும் கோட்டாட்சியராகவும் மாறியிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் உண்மையிலேயே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அளிக்கிறது. நமது பிள்ளைகளையும் இது போன்ற உயர் பதவியில் இருக்கக்கூடிய மார்க்க அடிப்படையில் மார்க்க வரம்புகளை மீறாமல் சட்டத்துக்கு உட்பட்டு இவர்கள் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அளவிற்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.